அருள்மிகு வள்ளிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆறாம் நாள் யானை வாகன கமிட்டியினுடைய யானை வாகன விழாவில் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் ஆன்மீக பெருமக்களும் உபயதாரர்களும் அனைவரும் வந்து பங்கேற்று இறையருளை நாடி இறையருள் பெற்று சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். அதாவது இந்நிகழ்ச்சி தொடர்ந்து இன்று இரவு விடிய அதாவது காலை பொழுது வரை நடந்து நிறைவேறக்கூடிய பல நிகழ்வுகள், கச்சேரிகள், பல நிகழ்ச்சிகள் இனிதே நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கு வானவேடிக்கை, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், எல்லா விதமான அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் செவ்வனே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இன்று இரவு வள்ளிமலை எம்பெருமானுடைய திருவிழா காட்சி யானை வாகனத்தின் மீது அமர்ந்து திருவிழா வந்து அடுத்த நாளை காலை முடிந்து நாளை மாலை முதல் தேர், அதாவது கிரிவலம் என்று சொல்லக்கூடிய ரத உற்சவம் நாளை ஆரம்பமாகின்றது. அது தொடர்ந்து அதாவது 8ஆம் தேதி வரை நிலைக்கு வந்து தேர் வரையை சுற்றி கிரி வரமாக வந்து நிலையை அடைகின்றது. இது இந்த நிகழ்வு பல ஆன்மீக அன்பர்களாலும் யானை வாகனத்தினுடைய தலைவர் சண்முகம் தேசிய பேகரி அவர்கள் வந்து முன்னிலையில் தலைமை நின்று சிறப்பாக நடைபெற்றது. அவ்வமையும் பல மாநில முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் அனைவரும் பங்கேற்று மிக சிறப்பாக வழிநடத்தி செவ்வனே நடத்தி அருளாசி வழங்கி அமர்ந்தார்கள். அவர்களுக்கு முன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. பரிவாரம் கட்டி
மிகுந்த உற்சாகத்தோடும் அன்போடும் பக்தி நயத்தோடும் சிறப்பிக்கப்பட்டது. இந்த பள்ளிமலை வள்ளிமடானுடைய இரு அருள் எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் உலக மக்களுக்கும் சென்றடைந்து எல்லாம் வல்ல வள்ளி தெய்வானை முருகன் வள்ளிமலை எம்பெருமானுடைய அருளாசி பெற்று மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆறாம் நாள் யானை வாகன கமிட்டியின் சார்பாக வாழ்த்தி மகிழ்கின்றோம்.